வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் அடுத்து வரக்கூடிய நாயன்மார் இளையான்குடி மாற நாயனார். இவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவரது அவதார ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்திலுள்ள இளையான்குடி ஆகும். இளையான்குடியில் பிறந்த மாறனார் உழவு தொழிலில் வந்த பெருஞ்செல்வமும் சிவனடியாரிடத்து அன்புள்ளமும் உடையவராய் திகழ்ந்தார். சிவனடியார் தம் இல்லத்திற்கு வந்தால் எதிரே சென்று கை கூம்பி வணங்கி இனிய மொழிகளை கூறி வரவேற்று அவர்களுக்கு உணவளிப்பார். நாள்தோறும் செய்த மகேஸ்வர பூஜை என்னும் சிவ புண்ணியத்தால் அவரது செல்வம் நாளுக்கு நாள் பெருகி குபேரனை போன்ற பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். அடியாருக்கு திருவமுது அளித்தல் ஆகிய இத்திருப்பணியை செல்வ காலத்திலே மட்டுமன்றி வறுமையுற்ற காலத்திலும் விடாது செய்ய வல்லார் இந்நாயனார் என்னும் உண்மையினை உலகாருக்கு அறிவுறுத்த இறைவன் திருவுள்ளம் கொண்டார். இதனால் இளையான்குடி மாறனாரின் செல்வம் குறைந்து வறுமை உண்டாகியது. இவ்வாறு செல்வம் சுருங்கினாலும் தம்மிடம் இருந்த நிலங்களை விற்றும் கடன் வாங்கியும் அடியாருக்கு அமுதளிக்கும் பணியை விடாது செய்து வந்தார். இவ்வாறு மாறி காலத்தில் ஒரு நாள் தாம் உணவின்றி பசியால் வாடிய போது இரவு வெகு நேரம் வரை சிவனடியார்களை எதிர்பார்த்திருந்தும் எவரும் வராமையால் கதவை பூட்டிவிட்டு வீட்டினுள் சென்றார். நள்ளிரவு பொழுதிலே சிவபெருமான் அடியார் கோலங்கொண்டு மாறனாரது மனைக்கு எழுந்தருளி கதவை தட்டி அழைத்தார். மாறனார் கதவை திறந்து அடியாரை வீட்டினுள் அழைத்து வரவேற்று இருத்தற்கு இடங்கொடுத்தார். அடியாருக்கு உணவளிக்க வீட்டில் ஏதுமில்லையே என வருத்தம் மிகுந்தது. அன்றைய பகல் பொழுதில் நிலத்தில் விதைக்கப்பட்ட நெர்மணிகளை சேகரித்து வந்து கீரைகளை பறித்து அடுப்பெரிக்க விறகில்லாமல் போக வீட்டின் சிதலமடைந்த கூரையிலிருந்து மரக்கட்டைகளை பயன்படுத்தி உணவு சமைத்து மாறனாரும் அவரது துணைவியாரும் சிவனடியாருக்கு உணவு படைத்தனர். அப்பொழுது அடியாராக வந்திருந்த பெருமான் ஜோதி பிழம்பாய் எழுந்து தோன்றினார். அது கண்டு மாறனாரும் மனைவியும் திகைத்து நின்றனர். சிவபெருமான் உமாதேவியாருடன் எருதின் மேல் தோன்றி, அன்பனே, அன்பர் பூசையளித்த நீ உன் மனைவியோடும் என் பெரும் உளவு உலகமாகிய சிவலோகத்தினை அடைந்து பேரின்பம் அனுபவித்திருப்பாயாக என்று அருள் செய்து மறைந்தளினார். இளையான் தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் என திருத்தொண்ட தொகை இவரை பாராட்டுகிறது. இளையான்குடி மாறனது பூஜை நாள் ஆவணி மாதத்தில் உள்ள மகம் நட்சத்திரத்து அன்று. அவருடைய அவதார ஸ்தலம் இளையான்குடி. இளையான்குடியில் மாறனது முக்தி ஸ்தலம் இளையான்குடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.